ஆஸ்கர் திரைப்படத்துக்காக சிம்புவோட படங்களை வந்து வெளியிடாம சதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வீரராஜேந்திர பிரசாத் பாத்துக்காரு ரொம்ப கண்கலங்கி உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்காரு. அது ரெண்டு பேருமே என் தம்பிகள். இப்போ ரெண்டு பேர் படமும் வரணும்னு தான் நான் மனதார விரும்புவேன். அதில் அதை வந்து அந்த வாங்கி விநியோகிக்கிறவர்கள் செய்வார்களே என் தம்பி விஜய் அப்படி நினச்சிருக்க மாட்டார், நினைக்க மாட்டார். சிம்பு படம் வரக்கூடாது, நம்ம படம் வரும்போது அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அவங்க ரெண்டு பேருமே அன்பாக தான் இருப்பாங்க என்னை போல், எல்லோரும் நான் இது பண்ணுற போல். அது ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. வாங்கி விநியோகம் பண்ணுறவர் ஒரு உள்ள பெரிய படம், விஜய்க்கு பெரிய தொகை கொடுத்து வாங்கிட்டதுனால சிம்பு படம் வந்து அந்த வசூலை பாதிக்கக்கூடாது. மொத்தமாக இது இது வசூலிச்சுக்கிட்டு அப்புறம் பண்ணலான்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு முன்னாடியெல்லாம் ஒரு நேரத்தில் பொங்கலுக்கு 10 படம் 15 படங்கள் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க தீபாவளி பொங்கல்னா. இது இப்போ வந்து அது ஏன் அந்த முறையை ஒழிச்சிட்டாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு படம் வருது, ரஜினிகாந்த் ஐயா படம் வந்தால் ஒரே படம், கமல் படம் வந்தால் ஒரே படம், தம்பி விஜய் படம் வந்தால் ஒன்று, அஜித் அவர்கள் படம் வந்தால் ஒரே படம், அப்படி ஓடுறது அது ஏதோ ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு, சரி செய்யணும். அது வந்து வாங்கி விநியோகிக்கிறவர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் இதில் கவனத்தில் எடுக்கணும். ரெண்டு பேர் படத்தையுமே வெளியிடலாம், ஒன்றும் இல்லை. இல்லை அது வந்து ரசிகர்கள் ஐயா, ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள்ங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே எப்போவும் இருந்திருக்கும். இப்போ அது வந்து ஒரு பெருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கும். இப்போ நானே ஒரு திருமணத்துக்கு வருவேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு போகலைன்னா அந்த அந்த மணமக்கள் அதை உறவினர்களுக்கு எவ்வளோ ஏமாற்றம் இருக்குங்கிறது தெரியும். இப்போ அது மாதிரி அவர்களுடைய எதிர்பார்ப்பு தவறில்லை. ஆனால் அவர் வந்து வந்து அவருடைய உடல்நலன், அவருடைய நிம்மதி, மன அமைதி அதுதான் முக்கியம். அவரை உண்மையிலே நேசித்த ரசிகர்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் அவர் மேலே பற்று கொண்டவர்களாக இருந்தால் அவரை நிம்மதியாக இருக்க விடுங்க. அவர் இன்னும் பல படங்கள் நடிக்கட்டும், அவர் படங்கள் திரைக்கு வரும்போது அவரை பாருங்கள், கொண்டாடுங்க. ரெண்டாவது, அவர் தேவையான நேரங்களில் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார், அதுக்கேற்ப நீங்கள் செயல்படுங்க. அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனைனா ஒரு கருத்து கொடுத்து சொல்கிறாரு, அப்போ அந்த மாதிரி கருத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இயங்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவரை வந்து மேலும் மேலும் வந்து காயப்படுத்துறது சரியில்லை, அது சரியில்லை. அவர் முடிவெடுத்துட்டார் வரல அப்படின்னா சரி அப்படின்னு தான் நினைக்கணும். ஒரு நல்ல ஒரு ரசிகனுக்கு அல்லது தொண்டனுக்கு வந்து அழகாக அதுதான். அந்த அளவுக்கு நான் புகழ் பெற்றிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பெருமையாக தானே பார்க்கணும். ஒரு தம்பி என்னை மாதிரி செய்கிறாரு, என்னை மாதிரி என் கட்சிக்கு வண்ணத்திலே எழுதுகிறாங்க, வச்சு பண்ணுறாங்க, கொடி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோங்கிறதானே நினைக்கணும். அப்போ அது எங்கள் வெற்றி தானே. அதில் எனக்கு ஒன்றும் ஒரு சிறுமையோ ஒரு வருத்தமோ இல்லை, நான் ரொம்ப பெருமையடைகிறேன். வருத்தம் ஏன் எல்லை தாளவாடி என் ஊர், அதுக்குள்ளே வந்து என்னுடைய எழுத்து என்னுடைய தாய்மொழியில் இருக்கிற பதாகையை வந்து கிழிச்சிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா இதையே இந்த ஊடகவியலாளர்கள், இந்த ஜனநாயகவாதிகள், ஆகப்பெரும் பற்றாளர்கள், தேசிய ஒருமைப்பாடு பேசுகிறவர் ஒருவர் கூட கண்டிக்கல. ஏன் என்னை தவிர யாருமே உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு எல்லாம் என்ன மான உணர்வு இன உணர்வு செத்து போச்சா என்ன என்னது? அதையே நாங்கள் செஞ்சால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆ பாரு ஃபாசிஸ்ட்டு, ஆ சாவனிஸ்ட்டு, ஆ இன வெறியே. அப்போ அவங்களுக்கு வரலாம் சிறங்கு சொரியா, அது இன வெறி இல்லையா? அதெல்லாம் இந்த சேட்டையெல்லாம் பாருங்கள், இப்போ நடக்கும் பாருங்கள். ஒரு எழுத்து கன்னட எழுத்து இருக்காது இங்கே, ஒரு எழுத்து இருக்காது. கட்டாயம் ஆற்றுவேன், அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் பிறந்ததே அதுக்கு தான், நான் இருக்கிறதே அதுக்கு தான். தம்பி அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ என்னை வெட்ட வரும்போது விழுந்து கும்பிட்ற ஆள் கிடையாது நான். நீ வெட்ட நினைக்கும் போதே வெட்டி முடிச்சிருவேன் நான். என்ன கோட்பாடும் அதுதான். அது ஒரு காலம், எங்கள் முன்னவர்கள் வந்து ஆகப்பெரும் ஜனநாயகவாதிகள். நாங்கள் பெரிய ஜனநாயகவாதிகள் தான், பேரன்பு கொண்டு ஆறத்தழுவி உலக மக்களை நேசிக்கிறவர்கள் தான். அதுபோல் நீ என்னை நேசிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? அதெல்லாம் அவ்வளவு சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து தமிழருடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீங்கள் இழிச்சலாத்தனம்னு நினைக்கிறது, ஏமாளித்தனம் என்று நினைக்கிறதை ஒருபோதும் நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது. இந்த சேட்டையெல்லாம் அங்கே தான் வச்சுக்கணும். ஒரு கன்னட நிறுவனம் ஒரு இது இருக்காது. எனக்கு கட்சி அரசியல் தேர்தலில் அப்புறம் எனக்கு இதுதான் முக்கியம். அவர் யார் எனக்கு?
அவன் ஒரு ஆளா? நான் அகில உலகத்தையே எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை வந்து பாட்டா லாகராஜி. தேர்தல் அறிக்கை கிடையாது, ஆட்சி வரைவு. எப்படி ஆட்சி நடத்துவோம் அதை வந்து சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏல ஒரு பெரிய மாநாடு போல் போட்டு நான் விளக்கி பேசுவேன், எப்படி ஆட்சி நடத்துவேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். அன்னைக்கு வேட்பாளரை ஏற்கனவே கொடுத்துட்டோம், வேலை செய்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்களை மேடையில் வச்சு அறிமுகம் செய்து நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் உங்கள் பிள்ளைகள்ங்கிறத என் மக்களுக்கு விளக்கி நானே பேசுவேன். என் தலைமை ஏற்று என் தலைவன் பிரபாகரன்னு நான் சொல்லுவேன், என் பக்கத்தில் யாராவது இருப்பாங்களா தெரிச்சு ஓடுவாங்களான்னு பாருங்க. அது இல்லை, வந்தால் ஏற்கிறது இல்லை, இந்த தேர்தலில் இல்லை, இந்த தேர்தலில் இல்லை. இனி வரும் காலங்களில் எங்களுடைய கோட்பாடுகள் எங்களுடைய கொள்கைகள் இப்படி ஆட்சி நடத்துறது, நான் வேளாண்மையை அரசு பண்ணியிருப்பேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு தொழிலும்பேன், அதெல்லாம் ஏற்கிறவருக்கு நாட்டுக்கோழி 60 ரூபா 600 ரூபா ஒரு கிலோ கறி, 600 ரூபா ஒரு கிலோ கறி. கோழி வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப கேவலமாயிருச்சு, ஆனால் சிக்கன் 65 சாப்பிட்றது ரொம்ப உங்களுக்கு பிடிக்குது. இதெல்லாம் வந்து சேட்டை தானே. நான் எப்படி பார்க்குறது, இங்கே பாருங்க, பன்னி நாய் நரி கழுதப்புலி சென்னாயி இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக போகும், சிங்கம் புலி தனித்தனியாக தான் வேட்டையாடும், நான் புலி நான் தனியாக தான் வேட்டையாடுவேன். அது வந்து வலு இல்லாதவன் தன் மக்களின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், மக்களை நம்பாதவர்கள் ஆள் சேர்த்துக்கிறாங்க. நான் எவ்வளோ பெரிய சண்டைக்கும் தனியாக தான் போவேன், எவ்வளோ பெரிய சண்டைக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன், சண்டைனா நானே போவேன் வாடா அப்படின்னு. அது எத்தனை பேராக இருந்தாலும் ஆள் கூட்டிக்கிட்டு அண்ணன் வாங்க தம்பி வாங்கடே வாங்கடா அப்படின்னு ஆள் சேர்த்து போய் அடிக்கிற ஆள் கிடையாது, நான் அவ்வளவு கேவலமான கோழை கிடையாது. இதில் சிலர் கூட்டணி சேர்த்துக்கிட்டு நிற்கிறாங்க, அது அவங்களுடைய பலகீனம். நாங்கள் தனிச்சு நிற்கிறோம், நாங்கள் எங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், அது எங்களுடைய பலம். வழங்குவோம், போன தடவை நாங்கள் தானே வழங்கியிருக்கோம், தமிழ்நாட்டில் முதன் முதலாக வழங்கினது யார் வழங்குவோம். கரெக்டாக நீங்கள் ஆட்களை கொண்டாங்க, தங்கச்சியில் கொண்டாங்க, நான் சரி நான் வாய்ப்பு கொடுக்குறேன். இல்லை இல்லை, அது அவர் ஒரு கட்சி வச்சுருக்குறாங்க, அண்ணன் கமலஹாசன் அவர் அரசியல் கட்சி வச்சுருக்குறாங்க, அவரும் மக்கள்கிட்ட போய் அணுகிறாரு, கேட்குறாரு, பார்த்துட்டு போயிடாதீங்க வாக்கா போடுங்க. கடந்த காலங்களில் ஐயா கலைஞர் அவர்கள் பேசும்போது கூடாத கூட்டமாக அவரே சொல்கிறார், என் பேச்சை கேட்க கூடுவீங்க நான் ஓட்டை எனக்கு போட மாட்டீங்க அப்படின்னு. அது அது மாதிரி ஒரு தலைவராக மக்களை அணுகிறதுக்கு அது ஒரு இதாக பயன்படுத்துகிறாரு, அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு இருக்கின்றதில்லை. கனவுல வந்திருக்கோம் அவர். அதாவது ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன், நீட்டு தேர்வை கொண்டு வந்து 15 அனிதா உட்பட 12 பேரை கொலை செய்த அதிமுக அரசை நிராகரிப்போம் என்று அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் ஊடகவியலாளர்கள் நேர்மையாளர்கள் நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன், உங்கள் மனசான்ற சொல்லி சொல்லுங்கள், இந்த நீட்டை கொண்டு வந்தது யார் யார்? இல்லை அவர்கிட்டே நீங்கள் ஒரு தடவை கேளுங்க, நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸா இல்லையா? அந்த நேரம் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து நீட்டு தேர்வை ஆதரித்து வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதியிருக்கிறாரா இல்லை? அப்புறம் திடீர்னு இதை அதிமுக கொண்டு வந்துருச்சுன்னா நீங்கள் எதிருங்க? அது எங்கள் வேலை, நாங்கள் தான் பேசுகிறதுக்கு தகுதி வச்சுருக்கோம், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? திடீர்னு என்ன தீக்குளிச்சு சீதை வந்த மாதிரி புனிதர் வேடம் போடுறீங்க நீங்கள்? நீட்டை கொண்டு வந்தது நீங்களா இல்லையா? ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நீங்களா இல்லையா? என்ஐஏ கொண்டு வந்தது நீங்களா இல்லையா? ஐயா ஸ்டான் லூர்துசாமி ஆனந்த டெல்டும்டே இந்த 15 சமூக செயல்பாட்டாளர்கள் எங்கே இந்த சிறையில் இருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் உள்ளரங்கில் உங்கள் ஆளுகள்லாம் சேர்ந்து ஸ்டான் லூர்துசாமி ஐயாவுக்கு வந்து அவர் கைதை கண்டித்து போடுறீங்க. ஆனால் அந்த என்ஐஏ கொண்டு வந்தது யார்? கொண்டு வந்தது யார்? சிதம்பரம் ஐயா, சிதம்பரம் அவர்கள் கூட இருந்தது யார்? ஆதரித்தது யார்? இப்போ இதெல்லாம் இதெல்லாம் எப்படி எப்படி பார்க்குறது? எல்லாத்தையும் மறந்துடணுமா நாங்கள்? இதே வேளாண் சட்டத்தை இங்கே பாருங்கள், இதே வேளாண் சட்டத்தை 2019 தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி
ஒன்பதாவது பக்கத்தில் பதினோராவது வரிசையில் இந்த ஏபிஎம்சியை இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அரசு கொள்முதல் அதை நீக்கிட்டு தனியார் சந்தைக்கு போங்க, நாங்கள் வந்தால் அதை கொண்டு வருவோம்னு கொடுத்துருக்கா இல்லையா? கொடுத்துருக்கா இல்லையா? 2016 தேர்தல் அறிக்கையில் திமுக இதே வேளாண் சட்டத்தை ஆதரித்து கொடுத்துருக்கா இல்லையா? நான் வேணா எடுத்துக்காட்டட்டா? இந்த எங்கள் அண்ணன் செல்வ அலைபேசி வச்சுக்காரு. திடீர்னு வந்துட்டு நான் வேளாண் சட்டத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னா என்னது இது? மீத்தனை நீங்கள் கொண்டு வருவீங்க, ஹைட்ரோ கார்பனை கொண்டு வருவீங்க, அப்புறம் எதிர்ப்பீங்க, ஸ்டெர்லைட்டை நீங்களே திறந்து வச்சு பேசுவீங்க, அப்புறம் எங்களோட சேர்ந்து எதிர்ப்பீங்க. நான் எங்கள் அப்பா செத்துட்டானா அழுகிறேன் சரி, ஆனால் குழம்புனவனு கூட உட்காந்து அழுது, அது என்ன தர்மம் இருக்கு? இல்லை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடுங்கிறத வந்து நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். ஏன்னா நாங்கள் கல்வி மறுக்கப்பட்ட சமூகம். அதாவது இடஒதுக்கீடுங்கிறத என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கு இனிய உறவுகள் கவனிச்சுக்கணும். இடஒதுக்கீடு என்பது ஏன் வந்தது அந்த முறை என்பது எந்த சாதியை காட்டி எந்த சாதியின் இழிவை சுமத்தி எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் உரிமை மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் அந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இது கொண்டு வரப்பட்டது. இந்த தெருவில் சீமான் நடக்கும்போது நடக்கக்கூடாது என்று சொல்வது நான் ஏழை என்பதற்கு அல்ல, நான் இளிமகன் தாழ்ந்த சாதி என்பதற்காக தான். அந்த அடிப்படையில் நான் வந்து ஒரு அந்த அதிலிருந்து அந்த வெள்ளி அந்த கீழ்நிலையிலிருந்து மேலே இல்லைனுங்கிறதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டது. இப்போ அந்த அடிப்படையில் பன்னெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிற வன்னியர்களுக்கு எங்கள் ஐயா இடஒதுக்கீடு கேட்குறது அது நியாயமானது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவர் கூட ஒரு பிள்ளை போல் இருந்து வாழ்ந்தவன், 10-15 ஆண்டுகள் அவர் கூட இருந்திருக்கேன். இந்த இடஒதுக்கீட்டுதில் வந்து எங்கள் ஐயாவுடைய உறுதித்தன்மை அவர் நிலைப்பாட்டில் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது, அதில் சரியாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று எங்கள் ஐயாட்ட எனக்கு பிடிக்காத போனது, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு குழு வந்து எங்கள் ஐயா எதிர்க்காமல் அமைதியாக இருந்தது, ஏற்றுக்கொண்டது, கூட்டணி தர்மத்துக்காக ஏற்றுக்கொண்டதான் நான் அதை ஏற்கலை. மற்றபடி அவர் கேட்குறத வந்து அவர் முடிவெடுக்கிறார், கொடுக்குற கட்சியோட தான் சேருவார்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடஒதுக்கீடு கொள்கையில் எங்கள் ஐயாவுடைய கோட்பாடை நான் ஏற்கிறேன். இது இல்லை, அவர் கேட்குறது என்னென்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் மக்கள், அதாவது ஒரு சமூக மக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுங்கங்கிறது. இப்போ நீங்கள் இப்போ பொருளாதார அடிப்படையில் 10 விழுக்காடுங்கிறீங்களா, எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? 10 விழுக்காட்டுக்கு அந்த அதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? எண்ணிக்கையில் சொல்லுங்கள், எந்தெந்த சாதி, அந்த சாதியினுடைய எண்ணிக்கை என்ன, அந்தந்த சாதிக்கு இவ்வளவு அப்படி கொடுங்க. அதில் கேட்குறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஐயா எஸ்வி சேகர் போன்றவங்களே சொல்லியிருக்காங்க, மிச்சம் உங்களுக்கு தானே வரும் அப்படின்னு. அது எப்படி வரும்? அதனால் அதில் நான் நீண்ட காலமாக எங்கள் ஐயா கூட இருக்கேன், அவர் வந்து அந்த இடஒதுக்கீடு கோட்பாட்டில் உறுதியாக இருப்பார், அதை நான் வரவேற்கிறேன். ராகுல் காந்தி வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள வர்றாரு, ஜேபி நட்டாவும் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் வர்றாரு, இரண்டு தேசிய தலைவர்களும் வர்றதை எப்படி பார்க்குறீங்க? அது கிட்டத்தில் தேர்தல் வருதுங்கிறத பார்க்குறேன், விளங்குது நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் பரம்பரை பரம்பரையாக ஏறுதழுவிடுறோம், நாங்கள் கொண்டாடுறோம். அப்போவெல்லாம் வராத அந்த ஜேபி நட்டா, இந்த நொட்டா, இந்த ராகுல் காந்தி இன்றைக்கி ஏன் வர்றாருன்னா, அடுத்த 2 மாதத்தில் தேர்தல் வருது. இங்கே எத்தனை முறை வந்தாலும் ஒன்றும் இங்கே நடக்க போகிறது கிடையாது. உங்களெல்லாம் உள்ளே விடுறதுக்காக நாங்கள் இவ்வளோ பெரிய படையை கட்டிட்டு வேலை செய்கிறோம் சொல்லுங்கள். சரி, ஏதோ அவங்களுக்கும் ஏதோ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீக்குங்கன்னு தான் சொல்கிறாங்க, பரிந்துரைக்கிறாங்க. அதாவது ஒரு அடிப்படையே என் அன்பு சொந்தங்கள், இந்திய நாட்டு குடிமக்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், இது விவசாயிகளுக்கான பிரச்சனையே கிடையாது, இது ஒட்டுமொத்த குடிகளுக்குமான பிரச்சனை. இந்த சட்டம் வந்து அமலாக்க பெற்றால் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை, மிகப்பெரிய விலை ஏற்றத்தை நாட்டுக்குடிகள் சந்திப்பார்கள். மிக அத்தியாவசியமான உணவுப் பொருள்களை அத்தியாவசியமான உணவுப் பொருள் அல்ல என்று சட்டம் அறிவிக்குது. அப்போ ஒரு தேவைக்கு அதிகமாக, அதாவது ஒரு முதலாளி வந்து அளவுக்கு அதிகமாக தன்னுடைய கிடங்கில் சேமித்து வைத்து செயற்கையாக ஒரு பற்றாக்குறையை உருவாக்கி விலையேற்றத்தை
உண்டு பண்ணி ஒரு கிலோ தக்காளி 500 ரூபாய் வருவதற்கும் 1000 ரூபாய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த பேராபத்தை உணர்ந்து இது நாட்டு மக்களின் பிரச்சனையாக கருதணும், ஏதோ போராடுகிற விவசாயிகளின் பிரச்சனையாக பார்ப்பதென்பதே தவறு. இது வேளாண்மையை சார்ந்துதான் ஒட்டுமொத்த உலகக்குடிகளும் வாழுது, ஒட்டுமொத்த உலக மக்கள். இப்போ வேளாண்மை பாதிக்கப்படுது என்றால் அது நாட்டு பாதிப்பு, நாட்டு மக்களுக்கான பாதிப்பாக தான் நீங்கள் கருதணுமே ஒழிய இது விவசாயிகளின் பிரச்சனை என்று பேசுவதே நான் அறிவிருக்கிறேன், அதை வெறுக்கிறேன். அப்படி பார்க்கவே கூடாது, அது தவறு. அரசு இதை வந்து அதானி அம்பானி ரெண்டு பெரும் முதலாளிகளின் நலனை கருதி, பல கூட்டுணைவு நிறுவனங்கள் பெரும் முதலாளிகளின் நலனை கருதி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கே ஒழிய நாட்டு மக்களின் மீது அது துளியும் அக்கறை கிடையாது. இது இந்தந்த நல்லது இந்த சட்டத்தில் இருக்குது என்று மதிப்புமிக்க பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் அல்லது இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இல்லை அந்த கட்சியின் வேளாண்துறை அமைச்சர் யாராவது ஒருவர் விளக்கி பேசட்டும், இல்லை எங்களோடு நேரடியாக விவாதத்திற்கு வரட்டும். அதாவது விவசாயிகள் போராட்டத்தில் பாருங்க, பாரதிய ஜனதா ஆட்சி முடிகிற 2004 வரை எங்கள் போராட்டம் நீடிக்கும்னா அப்போ அதில் இருக்க பிரச்சனை அந்த பேராபத்தை நீங்கள் உணரணும். ஏதோ நாங்கள் பொழுதுபோக்குக்கு இந்த இதை பேசிக்கிட்டு சண்டை போடல, எந்த சட்டம் கொண்டாந்தாலும் எதிர்க்கிறீங்க அப்படின்னா நாங்கள் எதிர்க்கிற மாதிரியே எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? சரி நிறுத்தி வைங்க, தற்காலிகமாவது நிறுத்துங்க. நீங்கள் ஏற்கனவே 15 சேமிப்பு கிடங்குகளை குடோன் அதை அதானி அம்பானி உருவாக்குன பிறகு தான் அந்த சட்டத்தை கொண்டு வரீங்க. நீங்கள் ஹரியானாவில் 23 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யார்? அதானி குடோனுக்கு எடுத்து கொடுத்தது யார்? ஏற்கனவே அவர் கட்டிட்டார், அதானி அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் அதானி எல்லாம் கட்டிட்டார். கட்டின பிறகு தான் அந்த சட்டமே வருது. அப்போ யாருக்காக வருது? இல்லை நீங்கள் வந்து தங்கச்சி விரும்பியவர்கள் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறவர்கள் விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம்னு தான் சொல்லணும். பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள், கல்லூரி பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் போட்டால் தான் கல்லூரிக்குள்ளே பள்ளிக்குள்ளே விடுவோம்னா அதை நாங்கள் ஏற்க முடியாது. உங்கள் கட்சி தலைவர் நீங்கள் கொண்டு வரீங்க, உங்கள் கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியே சொல்கிறாருன்னா நான் இந்திய மக்கள் எல்லாம் எலிகளா இல்லை என்னென்னு பரிசோதனை எலிகளும் கேட்குறாரு. ஏன்னா இது என்ன பின்விளை வரும் இங்கே பாருங்கள், கொரோனா வந்து ஒரே மாதிரி நோய் தொற்று இல்லை, காலரா போல் அது போல் இல்லை, பெரியம்மை போல் இல்லை, அது பல்வேறு விதமாக வேலை செய்தது. அப்போ அது எதுக்கான மருந்து? அந்த மருந்து போட்டதின் பின் விளைவுகள் அதுக்கு என்ன சொல்கிறது? ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன், அது அரசியலுக்காக தான் செய்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றான். இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு உலகம் பூரா உறவுகள் இருக்காங்க, மிகச்சிறந்த மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க இதே அமெரிக்கா பிரிட்டனில். தயவு செய்து போட விட்டுறாதீங்க, நீ போட்டுறாதேன்றான். என்னுடைய தம்பிகள் எல்லாம் 1000 கணக்கில் மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்ற எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றான். அதான் எல்லாரும் சொல்றாங்க, முதல்ல மோடி ஐயா ஊசியை போட்டோம், ஐயா அமித்ஷா ஐயா போட்டுக்கிட்டோம். நாங்கள் ரெண்டு தலைவர்களையும் ரொம்ப நேசிக்கிறோம், மதிக்கிறோம், உங்கள் உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் நீங்கள் அதை போட்டுக்கிறீங்க. பாரதிய அம்மா நிர்மலா சீதாராமன் போடுறத எங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காட்டுங்க. இல்லை மருத்துவத்துறை அமைச்சராவது முதல்ல ஒன்று போட்டு காட்டுங்க. அதுதானே சொல்கிறேன், இப்போ நீட்டை எழுதுவோம், எல்லோரும் எழுதுவோம். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், நாங்கள் எழுதணும், காவல்துறை ஒரு தேர்வு எழுதணும், என் பிள்ளைகள் எழுதணும், வழக்கறிஞர் எழுதணும், மருத்துவத்துக்கு வரணா எழுதணும், நீதிபதி ஆகணும்னா தேர்வு எழுதணும். ஆனால் ஏன் நாட்டை ஆளுகிற தலைவர்கள் ஒரு தேர்வு எழுதுறதில்லை? அதனால் என்ன சொல்கிறேன், மக்களால் தேர்வு செய்யப்பட்டுட்டீங்களா, சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருங்க, ஆனால் அமைச்சராகி நிர்வாகத்தை செய்யணும், அதிகாரத்தை செலுத்தணும் அப்படின்னா, ஆட்சி செய்யணும்னா ஒரு தேர்வு வைப்போம். சமூகம், பொருளியல், அறிவியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, உலக அளவில் பொருளாதாரம், அரசியல், இதிலெல்லாம் ஒரு சிலபஸ் வைடா, ஒரு பாடம் வையெல்லாம் இருக்குது, நாடங்கள் வை வச்சு தேர்வு எழுதுவோம். எழுதிட்டா
நீங்கள் பார்த்துலனா கூட பல பேர் பாஸ் பண்ண மாட்டான். இங்கே இங்கே நிறையா பேர் இருக்கு. அவையெல்லாம் நாட்டை கொடுத்துடணும். இதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் எழுதுவோம், நீட் எழுதுவோம். முதல்ல மோடி எழுதிட்டோம், அமித்ஷா எழுதட்டும், எல்லாரும் எழுதுவோம். நானும் எழுதுறேன், நான் தோத்துட்டேன்னா வெளியேறிக்கிறேன். வா எழுதுவோம். அப்போ எனக்கு தகுதியான அறிவார்ந்த ஆகச்சிறந்த தலைவன் கிடச்சிருவான்ல, கிடச்சிருவான்ல. என்னத்தை பேசுறது தெரியல, எதை சிந்திக்கிறது தெரியல, பொருளாதாரம் நான்னு தெரியல, அறிவியல் நான்னு தெரியல, வரலாறு நான்னு தெரியல, என்னது இது? எப்படி பார்க்குறது அழிச்சிருக்காங்கன்னு தான் அப்படி தான் நான் பார்க்க முடியும். வேற என்ன முடியும் இது? இங்கே பாருங்கள் தம்பி, ஒரு சந்தை, அதிக மக்கள் 130 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய சந்தை. இந்த சந்தையில் வியாபாரம் தான் நடக்கும். உங்ககிட்ட அன்பா அண்ணன் கேட்குறேன், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் தான் நடக்கும். இப்போ அதுதான் நடக்குது. அதில் அந்த அந்த நிறுவனத்தை நீ நீ மறந்த விற்றுக்க, எனக்கு எவ்வளோ கொடுப்ப? என்ன கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸுங்கிறனே, இந்த பாருங்கள், முதலமைச்சர் ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் இண்டிய புரோக்கர்ஸ், பிரதமர், அகில உலக புரோக்கர், இன்டர்நேஷ்னல் புரோக்கர், அவ்வளோதானே. தரகர்கள் தான். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாயிருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. யார் என்னோட வாதிடுறது? எவ்வளவு சான்றுகள் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. எவ்வளவு சான்று ஒன்று? இப்போ எதுக்கு ஏர்போர்ட் எல்லாம் அதானி கொடுத்தாரு? ஏர்போர்ட்டை கூட நடத்த முடியாது உங்களால், விமானம் நடத்த முடியாது, வானூர்தி நடத்த முடியாது, அது தனியாராக கொடுத்துடணும். துறைமுகம் கட்ட முடியாது, அதை தனியார் கொடுத்துடணும். இப்போ என்ன தான் நடத்துவீங்க, என்ன தான் பண்ணுவீங்க சொல்லுங்க? மக்களின் வரியை வாங்கிட்டு போயிட்டு, 28 விழுக்காடு வச்சு வரியை வாங்கிட்டு போயிட்டு எதை நிர்வகிக்கிறீங்க சொல்லுங்க? அது அதை வந்து இப்போ எங்களவர்கள் நாங்கள் எப்படி அதை பார்க்குறோன்னா, எங்களுடைய எழுச்சியை இப்போ நான் 16ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருந்தேன். அப்போ வந்து இந்த போராட்டம் நாங்கள் வந்து உலகளவில் இதை பெரும் எழுச்சியாக அந்த போராட்டத்தை எடுக்க முன்னு நகர்ந்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்காக ஒரு ஒரு சிறு அறிவிப்பாக தான் நான் அதை பார்க்குறேனே ஒழிய, எங்கள் பிள்ளைகள் அங்கே உண்ணாவிரதிருந்து போராடினாங்க, அதை தடுத்து விட்டு பேரெழுச்சி ஆகிடக்கூடாது, ஒரு பெரும் போராட்டமாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அறிவிப்பாக இருக்குது. இல்லைன்னா உடனடியாக அதை இந்த காலத்துக்குள்ளே செய்து முடிப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவை தரணும்ல. இடித்த நீங்கள் அது கட்டுறதுக்கு எவ்வளோ நாளும் நீ இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கள் பிள்ளைகளே கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்த மாதிரி காசு சேர்த்து கட்டினது அந்த நினைவு இடம். இப்போ அந்த இடத்த ஒரு வாரத்தில் கட்டித்தர்றோம், ஒரு மாதத்துக்குள்ளே கட்டித்தர்றோம், அல்லது 10 நாளில் கட்டித்தர்றோம் அப்படின்னு ஒரு உறுதியை தரவே இல்லையே. அப்போ வெற்றி அறிவிப்பாக இருந்துச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? அப்படியா? அதுக்கு என்ன சொல்கிறாரு உங்கள் எஸ்வி சார்? தங்கச்சி, ஏதாவது நகைச்சுவையாக அவர் அவர் நகைச்சுவை நடிகர், நகைச்சுவையாக பேசுவார், கேட்டு சிரிச்சுக்கிறது. இல்லை, பிறகு 50% நீதிமன்றம் தான் சொல்லு. நீதிமன்றம் 100% கொடுக்கக்கூடாது. ஒரு இருக்கை விட்டு ஒரு இருக்கை, சமூக இடைவெளி. அது எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த தேர்தலை ஒட்டி இப்படி தான் சிந்திக்கும். உங்களுக்கு தலைவன் என்பவன் மக்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பான், அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பான். இதுதான் ஒரு கோட்பாடு, இதுதான் இது. இப்போ இங்கே இருக்கிற தலைவர்கள் யாரும் இல்லை, அரசியல்வாதி. அவர்கள் அந்த தேர்தல் வெற்றி, அந்த தேர்தலில் நமக்கான லாபம், இதை தான் கவனிப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஆட்
அது நல்லா தான் இருக்கு பாக்க நல்லா இருக்கு அதுல உண்மைகள் இருக்கா உண்மைகள் இருக்கா இப்ப இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு ஒண்ணு சொல்றது நீங்க அப்படி பாக்குறீங்க நான் ஏதோ மென்மையா இருக்கிறேன் ஏதோ இவர் காதலி மாதிரியும் இவர் ஏதோ எனக்கு ஆகாத இது மாதிரி அப்படிலாம் கிடையாது எனக்கு இரண்டு திராவிட கட்சிகளும் என்னுடைய கொள்கை அளவில் எனக்கு சம அளவு எதிரி தான் அதில் திராவிடம் அப்படிங்கிறதுக்கு மாற்று இன்னொரு திராவிடம் இல்லை ஒரு ஆணிக்கு எதிரி இன்னொரு ஆணி இல்லை இந்த ஆணிக்கு எதிரி சுத்தியல் தான் உங்களுக்கு புரியுதா இப்போ சுத்தியல் யாருங்கிறது தான் பிரச்சனை பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு எதிரெதிர் கட்சின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அறிவில்லாத ஆள் யாரும் கிடையாது ஏன்னா பார்ட்டி சேஞ்ச் இருக்குது பாலிசி சேஞ்ச் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான் இவன் சவுண்ட் இந்துத்துவா வி ஆர் ஆல் இந்துஸ் இவன் சாஃப்ட் இந்துத்துவா எஸ் இந்துஸ் அப்படிம்பா யார் காங்கிரஸ் அவன் கதர் கட்டின பிஜேபி இவன் காவி கட்டின காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு பாதும் கிடையாது அதே தான் இந்த ரெண்டு கட்சி இங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் சாராயம் இங்கேயும் சாராயம் இங்கேயும் முறையற்ற நிர்வாகம் இங்கேயும் முறையற்ற நிர்வாகம் இங்கேயும் மணல் கொள்ள மலை கொள்ள எல்லாம் நடக்கும் அப்போது இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா திராவிடத்திற்கு மாற்று இந்தியத்திற்கு மாற்று தமிழியம்தான் தமிழ் தேசியம்தான் அப்போ இந்த திராவிட கட்சியின் தாயார் அரசியல் கட்சியின் தாயார் திமுக திமுக அப்போ நேரடியாக என்னுடைய எதிரியார் மோதிடுறேன் வா உன்னோட மோதிடுறேன் நீ தானே பெரிய அப்பேங்கிற பெரிய ரவுடிங்கிற மெயின் ரவுடி உன்னோட மோதிடுற அதனால தான் எங்கே ஸ்டாலின் போட்டிடுறாரோ அங்கே நேரடியாக நான் எதிரி எடப்பாடி எடுத்து போட மாட்டார்ல கமலஹாசன் ஸ்டாலின் எடுத்து போடுவாரா டிடிவி போடுவாரா யாராவது போடுவாங்களா நான் எடுத்து போட்டி போடுறேன் வெற்றி என்பது ஜெயிக்கிறது இல்லை கொள்கையில் உறுதியாக நிற்கிறது அதுதான் அதுதான் வெற்றி அப்போ வாங்க திராவிடமா தமிழியமா திராவிடமா என்னன்னு அவர் விளக்கி பேசணும் தமிழியம்னா என்ன தமிழ் தேசம்னா என்னன்னு நான் விளக்கி பேசுவேன் நேரடியாக மோதிடுவோம் தட்சாலி வரானே வலுவான தலைவர்னா என்னை மாதிரி தனி ஒரே அந்த வார்த்தையை திரும்ப பெறுங்க திரும்ப பெறுங்க இங்கே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க திரும்ப இங்கே பாருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்பாரா ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்னோட தேர்தலை எதிர்கொள்வாரா கேட்குறதுக்கு பதில் செய்வாரா பெரியார் சமாதி அண்ணா நினைவிடம் அல்லது அவங்க அப்பா நினைவிடம் உறுதி ரெண்டு பேரும் போய் சத்தியம் பண்ணிக்கிறோமா ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன் கிராம சபை கூட்டம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்துக்கு காசு கொடுத்து உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க மக்களை நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க இத்தனை கூட்டணி இதுக்கு நான் ஒரு ஆளாக தான் நினைக்கிறேன் காசு கொடுப்பேன் ஓட்டு கொடுக்க மாட்டேன் என்கிட்ட இல்லை ஆனால் இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் எதுப்பா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அம்மையார் ஜெயலலிதா இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஆள் ஆளுக்கு வேலை செய்கிறாங்க அது ஒன்றும் அவர் காசு அவர் படம் பிடிச்சி ஓட்டி கொடுக்குறாரு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்